கொரோனா பரவலை தடுக்க வரும் 6ஆம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அனைத்து அரசு அலுவலகங்களும் தனியார் அலுவலகங்களும் அதிகபட்சம் 50% பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. பயணிகள் ரயில், மெட்ரோ ரயில், தனியார் அரசு பேருந்துகள் மற்றும் வாடகை டாக்ஸி ஆகியவற்றில் 50% இருக்கைகளில் மட்டும் பொதுமக்கள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியாக செயல்படும் மளிகை, பலசரக்குகள் மற்றும் காய்கறிகள் விற்பனை செய்யும் கடைகள் மட்டும் குளிர்சாதன வசதியின்றி பகல் 12 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படும் எனவும் இவற்றில் ஒரே சமயத்தில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். டீக்கடைகள் பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும் உணவகங்கள் டீக்கடைகளில் உட்கார்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளில் 20 நபர்களுக்கு மேல் அனுமதி இல்லை எனவும் அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், அனைத்து சரக்கு வாகனங்கள், விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள், எரிபொருளை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் ஆகியவை முழு ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும் எனவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 20,952 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிதாக 20,952 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்புக்கு மேலும் 122 பேர் உயிரிழந்தனர். இதனால் இதுவரை மொத்தமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 14,488 அதிகரித்துள்ளது. சென்னையில் புதிதாக 6,150 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 1,23,258 ஆகும். கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்ட 18,016 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். லண்டனில் இருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலம் ஆக்ஸிஜன் நிரப்பிய ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. லண்டனில் இருந்து எகிப்து வழியாக விமானப்படையின் சிறப்பு விமானம் மூலம் 450 ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் சென்னை கொண்டுவரப்பட்டன. ஒவ்வொரு சிலிண்டரும் 46.6 லிட்டர் ஆக்ஸிஜன் கொள்ளளவு கொண்டதாக உள்ளது. அக்னி நட்சத்திரம் என்று கூறப்படும் கத்திரி வெயில் இன்று முதல் தொடங்குகிறது. கத்திரி வெயில் காலங்களில் வெப்பத்தின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு கோடைக்காலம் தொடங்கியதிலிருந்து தமிழகத்தின் பல நகரங்களில் வெப்பம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, வேலூர், திருத்தணி ஆகிய நகரங்களில் அதிக அளவில் வெப்பம் பதிவாகி வருகிறது. சில நகரங்களில் வெயிலின் அளவு 100 டிகிரியை தாண்டி பதிவாகிறது. இந்த நிலையில் கத்திரி வெயில் இன்று தொடங்கி வருகிற 29ஆம் தேதி வரை நீடிக்கிறது. திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் மு க ஸ்டாலினை முதலமைச்சராக எம்எல்ஏக்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கின்றனர். அதன் பிறகு மு க ஸ்டாலின் கவர்னர் மாளிகை சென்று கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்குகிறார். வருகிற 7ஆம் தேதி மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிண்டி கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெறும் என தெரிகிறது. தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 7ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 65 இடங்களை பெற்றுள்ளது. இதனால் தமிழக சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக உருவெடுத்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என அக்கட்சி தலைமை தெரிவித்துள்ளது. கூட்டம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பது குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பத்திரிகையாளர்கள் அனைவரும் முன்கள பணியாளர்கள் என
திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செய்தித்தாள், காட்சி, ஒலி ஊடகங்களில் பணியாற்றுவோர் முன்கள பணியாளர்களாக கருதப்படுவார்கள் எனவும் அவர்களுக்கு முன்கள பணியாளர்களுக்கு உள்ள உரிமைகளும் சலுகைகளும் வழங்கப்படும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 16 இடங்களில் வெற்றி பெற்றதால் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சி 10 இடங்களிலும் பாரதிய ஜனதா 6 தொகுதிகளையும் கைப்பற்றிய நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை அளித்தார். அவருடன் பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வெற்றி பெற்றவர்கள் ஆளுநர் மாளிகை வந்திருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரங்கசாமி உரிமை கோரி கடிதம் அளித்துள்ளதாகவும் அவர்கள் எந்த தேதியில் பதவியேற்க விரும்புகிறார்களோ அப்போது நேரம் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக வரும் திங்கட்கிழமை வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிகளுக்கான கொரோனா பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இதனை தெரிவித்தார். காய்கறி கடைகள், மளிகை கடைகள், பாலகங்கள் மற்றும் மருந்தகங்களை தவிர மற்ற அனைத்து கடைகளும் மூடியிருக்க வேண்டும் என்று கூறிய தமிழிசை மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அத்தியாவசிய கடைகள் திறந்திருக்கிறது என்றார். மேலும் அதை காரணமாக வைத்து பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்ட அவர் மீறினால் முழு ஊரடங்கு விதிக்கப்படும் என எச்சரிக்கையும் விடுத்தார். ஆந்திர மாநிலத்தில் இரண்டாம் அலை கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மே 5 முதல் 2 ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் வரும் 5 முதல் அனைத்து மாவட்டங்களிலும் பகல் 12 ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும் இந்த ஊரடங்கு 2 அமலில் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஊரடங்கின் போது அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்து அனைத்து அலுவலகங்களும் மூடப்படும் என்றும் அவர் அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் 17 பிறகு பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1 பெட்ரோல் 12 விலை உயர்ந்து 92.55 விற்கப்படுகிறது. டீசல் லிட்டருக்கு 15 விலை அதிகரித்து 85.90 விற்பனை செய்யப்படுகிறது. பகல்லனா ஆந்தைக்கு தெரியாது. இல்லை ஆந்தை நினைக்கிறேன். வவால் ஏ கண்ணு இருக்கும் தெரிஞ்சு அமீபா தெரியல எனக்கு. நான் அந்த படிக்கலன்னு சொல்றேன். அதான் ஆந்தை மண்புழு தெரியும். மண்புழு கண்ணு தெரியாது. மண்புழு ஆந்தையா இருக்கலாம், இல்ல பக்கத்துல நிக்கிற யாருன்னா இருக்கலாம், தெரியல. அது சரியா தெரியல. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இலுப்பூர், அன்னவாசல், சித்தன்னவாசல், குடுமியான்மலை, மதியநல்லூர், முக்கண்ணாமலைப்பட்டி உட்பட அதனை சுற்றிய பகுதிகளில் பரவலான மழை பெய்துள்ளது. இதேபோல் மாவட்டத்தின் மற்ற சில பகுதிகளிலும் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் நள்ளிரவு நேரத்தில் காட்டு யானைகள் உலாவர தொடங்கியுள்ளன. கோத்தகிரி அருகே தட்டப்பள்ளம் பகுதியில் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளில் நிலவும் வறட்சி காரணமாகவும் உணவு மற்றும் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து வர தொடங்கியுள்ளன. இந்நிலையில் ஆண் காட்டு யானை ஒன்று சாலையின் நடுவே சாதாரணமாக நடந்து சென்றது. வாகன ஓட்டிகள் சாலையின் குறுக்கே யானை நிற்பதை கண்டதும் வாகனங்களை சற்று தொலைவிலேயே பாதுகாப்பாக நிறுத்தி யானை சாலையை கடக்கும் வரை காத்திருந்து சென்றனர். யானை பின்னர் அருகிலிருந்த வனப்பகுதிக்குள் சென்றது. இதனால் இரவு நேரங்களில் வாகனத்தில் செல்பவர்கள் கவனமாக செல்ல வேண்டும் எனவும் இருசக்கர வாகனத்தில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையில் கடந்த இரண்டு நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக அணையின் முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டியது. அணை பகுதியின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் 15 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கடந்த 2018 அதன் முழு அளவை எட்டியதை தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பின் சோத்துப்பாறை அணையானது கோடை காலத்தில் அதன் முழு அளவை எட்டியுள்ளதால் சோத்துப்பாறை அணையின் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் வங்கக்கடல் பகுதிகளில் மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும் காலம் என்பதால் இக்காலங்களில் மீன்பிடித்தால் மீன் குஞ்சுகளும் வலையில் சிக்கிவிடும். இதனால் மீன் வளம் குறையும் அபாயம் ஏற்படும் என கருதி வங்கக்கடல் பகுதியில் தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க கடந்த 2000 ஆண்டு மத்திய அரசு தடை விதித்தது. அதன் அடிப்படையில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் 13 கடற்கரை மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 6500 விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகளை பயன்படுத்தி கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 426,000 மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்களும் சுமார் 1,500,000 மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர். ஏராளமான விசைப்படகுகளை கரையோரம் நங்கூரமிட்டு நிறுத்தியுள்ளனர். கியூப் விளையாட்டில் சாதனை செய்த பெரம்பலூர் சிறுவர்களுக்கு விருக்ஷா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் பாராட்டு தெரிவித்துள்ளது. எல்கேஜி பயிலும் தர்ஷன் என்ற சிறுவன் 6 வகையான கியூப் விளையாட்டை 5 நிமிடத்திலும், 5ஆம் வகுப்பு பயிலும் கிருத்திக் என்ற சிறுவன் 34 வகையான கியூப் விளையாட்டை 1 மணி நேரத்திலும், மற்றும் சிரஞ்சீவி என்ற சிறுவன் 20 வகையான கியூப் விளையாட்டை 40 நிமிடத்திலும் விளையாடி சாதனை செய்தனர். கியூப் விளையாட்டில் சாதனை செய்த சிறுவர்களுக்கு விருக்ஷா வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் பதக்கமும் சான்றிதழும் வழங்கி கௌரவித்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ்பார்க் குடியிருப்பு பகுதியில் ஒற்றை காட்டெருமை ஜாலியாக உலா வருகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். காட்டெருமையால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் அதனை வனத்துக்குள் விரட்ட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே ஒசூர் வழியாக கர்நாடகாவுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் உதவியுடன் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது நிற்காமல் சென்ற ஒரு லாரியை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். லாரியை சோதனையிட்ட போது அதில் 5.5 டன் ரேஷன் அரிசி இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து லாரியை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக இருவரை கைது செய்தனர். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பலரிடம் ஹவாலா பணம் வழங்குவதாக கூறி நூதன முறையில் 18 கோடி ரூபாய் மோசடி செய்த கும்பலைச் சேர்ந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கஞ்சிக்குழி பகுதியைச் சேர்ந்த ஜபமணி என்பவர் சிலர் தனக்கு ஹவாலா பணம் தருவதாக கூறி 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக தக்கலை தனிப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். இதனையடுத்து காவல்துறையினர் வழங்கிய ஆலோசனைப்படி மீண்டும் அந்த கும்பலுக்கு பணம் தருவதாக ஜபமணி கூறினார். இந்த நிலையில் அந்த கும்பல் வர கூறியிருந்த பகுதியில் தனிப்பிரிவு போலீசார் மற்றும் மார்த்தாண்டம் போலீசார் பதுங்கியிருந்து இருவரை மடக்கி பிடித்தனர். அந்த கும்பலைச் சேர்ந்த மேலும் 3 பேர் தப்பி ஓடினர். பிடிப்பட்ட இருவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த கும்பல் இதுபோல் பலரிடம் மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தை அடுத்த ஒகேனைக்கல் வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் ஒகேனைக்கல் வனப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டமாக முகாமிட்டு தினமும் சாலையை கடந்து செல்கின்றன.
இந்நேரத்தில் பென்னாகரம் பகுதியில் இருந்து ஒகேனக்கல் நோக்கி பயணம் செய்யும் நபர்கள் யானைகள் சாலையை கடக்கும்போது கூச்சலிட்டும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் இருந்து ஹாரன் அடித்து அபாய ஒலியை ஏற்படுத்தியும் யானைகளை துன்புறுத்துகின்றனர். மேலும் யானைகள் மீது கற்கள் வீசி கோபம் ஊட்டுவதால் யானைகள் பொதுமக்களை துரத்தி தாக்கும் நிகழ்வுகள் தினம்தோறும் நடைபெறுகின்றன. எனவே இதுபோன்ற செயல்களை வனத்துறையினரும் காவல்துறையினரும் தடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதுக்கு சேஃப்டியா தான் இருக்கணும். பஸ்ல அதிகமாக கும்பல் ஏறுது, இங்க டவுனு பக்கம் ஒன்றும் இருக்காது, அவுட்ரு போய் ஏறிக்க ஏறிக்கன்னு சொல்லி கும்பல் அதிகம் கூடுறாங்க, அதனால தான் பரவுறது. நம்ம சேஃப்டியா இருக்கணும், முகக்கவசம் போட்டாகணும், கை க்ளவுஸ்லாம் போடணும், ரெண்டு நேரம் நீட்டாக போய் துணி வாஷ் பண்ணி நீட்டாக போட்டுக்கணும், கைகள் கழுவி நீட்டாக சுத்தமாக இருக்கணும். பொதுமக்கள் வந்து மாஸ்க் போடாமல் நிறையா போகிறாங்க, எவ்வளோ கவர்மெண்ட் சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் மாஸ்க் போடணும், கடுமையான தண்டனை வீசாக தான் அதுக்கு கண்டிப்பாக கொரோனாவை கட்டுப்படுத்த முடியுங்கிறது என்னோடய தாழ்மையான கண்டிப்பாக. சுத்தபத்தமாக இருக்கணும், இப்போ வீட்டுக்கு போனோம்னா கை கால் மூஞ்சி கழுவிட்டு உள்ளே போகணும், ஏன்னா நம்ம இங்கேருந்து போகிறோம், உள்ளே போனோம்னா அப்புறம் அவங்களுக்கும் சேர்ந்து இதாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு போகணும், சோப்பு யூஸ் பண்ணணும், சானிடைசர் மறக்காமல் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம வச்சிருக்கேன், நமக்கு நம்ம சேஃப்டின்னு நம்ம முகவசம் போட்டு போகிறது தான் நல்லது, ஏன்னா கவர்மெண்ட் சொல்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதனால் நம்ம சேஃப்டிக்கு நம்ம இது பண்ணிக்கணும், முகக்கவசம் போட்டுக்கணும். அதிகமாக இருக்குன்னு சொல்ல அதிகமாக பரவுதுன்னு சொல்கிறாங்க, மக்கள் நல்லா மாஸ்க் போட்டுக்கிட்டு நல்லா எப்பயுமே மாஸ்க் கழட்டக்கூடாது, மாஸ்க் போட மாஸ்க் போட்டு போட்டு போனால் கொரோனா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கொரோனா அதிகமாக வர்றதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கடைபிடிக்காது தான், மாஸ்க் போட சொன்னால் யாரும் மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்க, அசால்ட்டாக இருக்காங்க, அது இருக்கோ இல்லையோ முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் அருகே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோயில் அருகே உள்ள ஆஸ்தான மண்டபத்தில் ஏராளமான கடைகள் உள்ளன. அந்த கடைகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை ஐந்து கடைகள் தீக்கரையாகி உள்ளதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொடைக்கானலில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் புதிதாக உருவாக்கப்பட்ட ரோஜா பூங்காவில் கொத்து கொத்தாக ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தோட்டக்கலை பண்ணையில் 16,000 ரோஜா செடிகள் கொண்ட 1,500 வகையான வண்ண வண்ண ரோஜா செடிகள் நடப்பட்டு புதிய ரோஜா பூங்கா உருவாக்கப்பட்டது. இப்பூங்காவில் வண்ண வண்ண ரோஜா மலர்கள் கொத்து கொத்தாக பூக்க தொடங்கியுள்ளன. இப்பூக்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. இன்னும் சில வாரங்களில் 16,000 செடிகளிலும் விதவிதமான அரிய வகை ரோஜா மலர்கள் பூத்து குலுங்கி மே மாதம் வரவிருக்கும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் என ரோஜா பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 30 கிலோ கஞ்சா கடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் மூட்டை ஒன்றை வைத்துக் கொண்டு வந்த தீர்த்தம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜப்பன் என்பவர் போலீசாரை கண்டதும் செய்வதறியாது திகைத்து நின்றுள்ளார். சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்ததில் இருசக்கர வாகனத்தில் சுமார் 30 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆந்திர மாநிலத்திலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டது தெரியவந்தது.